ஸ்ரீ ராமநவமி விரதமுறை மற்றும் பலன்கள் இராமாயணத்தில் ஒரு சம்பவத்தின் நிகழ்ச்சியால் ராம மந்திர மகிமையை உணர முடியும் ஹனுமான் ஸ்ரீராமனின் சிறந்த பக்தர் சதாராமநாமம் சொல்லும் மகா வியாகரண பண்டிதர் சிரஞ்சீவியான வாயுபுத்திரன் இராமனின் அடிமையான சேவகன் ராமநாமமே அவரின் உயிர் மூச்சு இராமநாமம் ராமபானத்தை விட சிறந்தது என்று நிரூபித்தார் அப்படி பராக்கிரமசாலியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒரு சமயம் ஓர் அரசனுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அவனை எந்த சக்தியிடமிருந்தும் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் இராமபிரானே அந்த அரசனை ஆஞ்சநேயரிடமிருந்து மீட்க யுத்தம் மேற்கொண்டாள் அது இராம ஆஞ்சனேயை யுத்தமாக உருவெடுத்தது ஆஞ்சநேயர் தன் வாலை சுருட்டியுள்ள கோட்டையில் அந்த அரசனை பத்திரப்படுத்தி அந்த வாலின் அரியணையில் அமர்ந்து ராமராம என்று தியானம் செய்து கொண்டிருந்தார் இராமபானங்கள் எகிரின ஆனால் அவை ஆஞ்சநேயரை ஒன்றும் செய்யாது பூமாலைகளாக விழுந்தன இராமரே முன்னின்று போர் நடத்தியும் ராமநாம ஜபம் செய்த ஆஞ்சநேயர் தான் வெற்றியடைந்தார் அதை இராமரே ஒப்புக்கொள்கிறார் அந்த ராம மந்திரமே தாரக மந்திரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் இன்னொரு உபகதையும் உண்டு இராமாயணத்திலே விபீடனன் புஷ்பக விமானத்தில் அயோத்தி மாநகருக்கு வந்து இராமபட்டாபிஷேகம் கண்டும் எல்லாரையும் கண்டு ஆனந்தித்தும் இலங்கைக்கு செல்லும் வேளையில் விபீடனனின் அயோத்தி நண்பர் ஒருவர் தனக்கு அந்த இலங்கையை சுற்றிப் பார்த்திட ஆசையுள்ளது என்று சொன்னதால் புஷ்பகத்தில் அவனையும் அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சென்றார் அரசரின் விருந்தினராக பல நாள்கள் இலங்கையில் தங்கி எல்லா இடங்களையும் சுற்றிப் பார்த்த பின்னர் அயோத்திக்கு செல்ல ஆசைப்பட்டான் உடன் அவன் நான் எவ்வாறு கடல் கடந்து போக முடியும் என்று விப்பீடனிடம் வினவதற்கு விப்பீடனன் ஒரு மகா மந்திர ஓலையை உன் அரைக்கச்சத்தில் கட்டிவிடுகிறேன் அது உன்னை கடலின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி மகாமந்திரம் எழுதிய ஓலையை அவனுடைய அறையில் கட்டிவிட்டார் எக்காரணம் கொண்டும் அந்த ஓலையை வழியில் எடுத்துப் பிரித்து படிக்காமல் கரை சேரவும் கரை சேர்ந்ததும் கடலில் அந்த ஓலையை எரிந்து விடவும் என்றும் சொன்னார் அப்படி பிரித்துப் பார்த்தால் வழியிலேயே கடலில் மூழ்கிவிடுவாய் என்றும் கூறினார் அவன் புறப்படும் சமயம் அந்த மந்திர ஓலையை நன்கு முடிந்து கொண்டான் கடற்கரையை அடைந்தான் ஒவ்வொரு அடியாக கடலில் அடியெடுத்து வைத்தான் அவன் தரையில் நடப்பது போலவே உணர்ந்தான் பின் வேகமாகவும் ஓட்டமாகவும் நடந்து முன்னேறினான் பல காத தூரங்கள் கடந்து இயற்கையையும் கடல்வாழ் ஜந்துக்களையும் ரசித்துக் கொண்டே நடந்து சென்றான் எப்படிப்பட்ட மகா மகாமந்திரம் இந்த ஓலைச் சுவடியில் உள்ளது அது என்னை இந்த மகாசமுத்திரத்தையே கடக்க வைத்துவிட்டதே உண்மையிலேயே இது ஒரு மகா மகாமந்திரம்தான் அதன் மகிமை பெரியதுதான் என்று வியந்தான் தூரத்தில் கரை தெரிய ஆரம்பித்தது இன்னும் சில காத தூரமே தானிருக்கிறது நான் மந்திர ஓலையால் மா கடலை கடந்து வந்துவிட்டேன் அவனுக்குள் ஓர் ஆர்வம் இந்த மகா மந்திரம் என்னவாக இருக்கும் அப்படிப்பட்ட மகிமையுள்ள மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று ஏற்பட்ட ஆவல் உந்துதலால் அந்த ஓலையை எடுத்து பிரித்து உறக்கவே படித்தான் அதில் ராம் ராம் என்று பலமுறை எழுதியிருந்ததைக் கண்டான் ஆச்சரியத்துடன் பூ இவ்வளவுதானா இந்த ராம தான் எனக்கும் தெரியுமே இதில் ரகசியம் என்ன என்று நினைப்பதற்குள் அவன் தண்ணீரில் மூழ்கினான் அந்த மந்திர ஓலை கையில் இருந்ததால் நீந்திக்கரை சேர்ந்தான் என்பது அதன் சுவாரஸ்யம் அதன் சாராம்சம் ராம என்ற நாம மகிமைதான் காரணம் அதுதான் தாரக மந்திரமுமாகும் ஜெயம் ராமநவமி வீட்டில் எவ்வாறு வழிபட வேண்டும் பங்குனியில் நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளில் கொண்டாடப்படுவது மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் ராமாவதாரம் சித்திரை மாதத்தில் வளர்ப்பிறை நவமி என்று இவர் அவதரித்தார் சில ஆண்டுகளில் இந்த விழா பங்குனி மாதத்திலும் வரும் தசரதரின் மகனாக பிறந்த ராமன் தந்தையின் சொல் கேட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக காட்டிற்குச் சென்றார் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்தார் இவ்வேளையில் சீதையையும் பிரிந்தார் ஏகபத்தினி விரதனாக இருந்த ராமபிரானின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கிறது ராமன் காட்டிய அயனம் பாதை என்பதால்தான் இவரது வரலாற்று நூல் இராமாயணம் என பெயர் பெற்றது வழிபடும் முறை ஸ்ரீராமநவமி இந்நாளில் ராமர் படத்தை பூஜையறையில் வைத்து பொங்கல் பருப்பு வடை நீர்மூர் பானகம் பாயசம் வெள்ளரிக்காய் படைத்து வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும் அன்று முழுதும் ராமபிரானை எண்ணிக்கொண்டு ஸ்ரீராமஜெயம் என்னும் ராம மந்திரம் உச்சரிக்கலாம் பலன் ராமபிரானை வழிபடுவதால் துன்பத்தில் கலங்காத மனநிலையும் எடுத்த செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் ஸ்ரீராமஜெயம்